வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இன்று ஆங்கில மாதம் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு வயதினராக இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் ரொம்பவே முக்கியமாக இருக்கிற பிரச்சனை அப்படின்னா அதுதான் தலைமுடி பிரச்சனை தலைமுடி உதிர்றதாக இருக்கட்டும் சொட்டை விழுகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதுக்கெல்லாம் நம் முன்னோர்கள் எத்தனை விதமான மருத்துவத்தை சொல்லியிருக்காங்க அதில் இன்றைக்கி ஒரு சிலதை நம்ம பார்க்கலாம் நம்ம சாப்பிட்ற உணவுகளில் யாராக இருந்தாலும் சரி நிறைய பேர் தவிர்க்கிற ஒன்று அப்படின்னா அதுதான் கருவேப்பிலை கருவேப்பிலையை அவ்வளோவா யாரும் சாப்பிட்றது கிடையாது ஆனால் கருவேப்பிலையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம் முடிக்கு ரொம்பவே நல்லது முடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அடர்த்தியாக வளரும் முக்கியமாக கருமையாக இருக்கும் முக்கியமாக இந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயில் போட்டு புரிச்செடுத்துருப்பாங்க அந்த மாதிரியான கருவேப்பிலையில் சத்துக்கள் இருக்காது அதை விட சாம்பார்ல போடுற கருவேப்பிலை இந்த மாதிரி கொஞ்சம் கடை வேக இருக்கிற இந்த கருவேப்பிலைகளை சாப்பிட்டா முடிக்கு ரொம்பவே நல்லது ஆனால் எண்ணெயில் பிடிச்சதை சாப்பிடாதீங்க அதே மாதிரி நெல்லிக்காயும் சாப்பிடுவாங்க நெல்லிக்காய் முக்கியமாக பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயிலு ரொம்பவே மருத்துவ குணம் இருக்குது அது எல்லாமே நம்ம தொடர்ந்து வரும் வாரங்களை பார்க்கலாம் நெல்லிக்காவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம முடிக்கு ரொம்பவே நல்லது நிறைய பேர் அதை தேய்ச்சி தலைக்கு கொஞ்சம் நேரம் பூசிக்கிட்டு அதுக்கப்புறமா குளிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இதில் ரெண்டு விதத்தில் எந்த மாதிரி செஞ்சாலும் சரி முடிக்கு ரொம்பவே நல்லது தான் நெல்லிக்காவை மறக்காமல் சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது முடி அடர்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கிறது அப்படின்னா அது நெல்லிக்காய் தான் அளவுக்கு வாரத்துக்கு மூணு முறை தலைக்கு குளிங்க தலைக்கு நம்ம அடிக்கடிக்கு குளிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் தலையில் எப்பவுமே தூசி செலவிடக்கூடாது நம் தலையை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ தான் முடியும் ஆரோக்கியமாக இருக்கும் சொட்டை விழுகாமல் இருக்கும் அதனால் வாரத்துக்கு ஒரு மூணு முறையாச்சு தலைக்கு குளிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட எரிஞ்சினுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் இனிய நாளாக எட்டும் நன்றி